ஹாய், ஹலோ, வெல்கம் டு பாலாபாரதி பிவிஸ் இன்டீரியர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 1 BHK பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, கிச்சன் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரூப் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எல்லா வீட்லேயும் இந்த அளவுக்கு தான் ஒர்க் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட்டில் உங்கள் வீடு வரும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, இப்போ இந்த வீட்டில் எப்படி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். இந்த ஒர்க்கு எந்த பிளேஸில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அன்னூர் பிளேஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிவி ஷோகேஸ் பார்த்துட்ருக்கோம். சிம்பிளாக இந்த டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஹோம் தியேட்டரெல்லாம் வாங்கி வச்சதுனால ஹோம் தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த சவுண்ட் பாக்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி இந்த டிவி ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி ஷோகேஸ் மட்டும் டபுள் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் காஃபி கலரில் வால் பேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டில் ரெடிமேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் செட்டிங் ஒர்க்கும் இந்த டிவி யூனிட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாமே ஜான்சன் மெட்டீரியலில் மேட் ஃபினிஷிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் பேனல் செக்ஷன் ஃப்ரேம் இது மூணும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியலுக்கு 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இயர்ஸ் வாரண்ட்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஃபேட் ஆகிறது, பெண்ட் ஆகிறது, உடையிறது, இந்த ஆப்ஷனுக்கெல்லாம் 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த பிவிசி மெட்டீரியலில் 85% வந்து பிவிசி கண்டென்ட் இருக்குது. பிவிசி மெட்டீரியல்னாலே பிவிசி கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மெட்டீரியலில் 85% அதிகமாக இருக்குது. பிவிசி மெட்டீரியலில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் மெத்தட் எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். பேனல் செக்ஷன் ஃப்ரேம் இதை மூணு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஃப்ரேம் ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃப்ரேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் பிவிசியில் கிளாஸ் ஒர்க்கில் சின்னதாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்டர் ஒர்க் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பாலாபாரதி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பாருங்கள். பூஜை ரூமில் பெல்டை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜை ரூமில் வந்து டோர் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ஸ்லைடிங்கில் கிளாஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜை ரூமுக்கு மேலே கூட பாருங்கள், கிளாஸில் கலர் எச்சிங்கில் இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் ஒர்க்கு. இந்த பெட்ரூமில் வார்ட்ரூப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரூப் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வார்ட்ரூப்பில் பேக் சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வால் பண்ண ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னர் செல்ஃப் எல்லாமே பிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. ஜாம்சன் மெட்டீரியல் பண்ணுறவங்க, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கவங்க, இன்னர் செல்ஃப் எதுவுமே கல்லில் வைக்காதீங்க. நம்ம பிவிசி மெட்டீரியலே பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிரிப்பாக இருக்கும், நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும். சரிங்களா. வாட்ருப்லேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக ட்ரா ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக்கரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் பொசிஷன் எல்லாமே வச்சு இந்த வாட்ருப் ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் சின்னதாக ஒரு கிச்சன் கேபினெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வந்திருக்கு. ஒரு சின்ன கிச்சன்னா கூட மினிமம் 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த கிச்சனில் 2 பேஸ்கெட் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பூனு, கரண்டி, டம்ளர் இது வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பேஸ்கெட் எல்லாமே கஸ்டமர் கேட்குற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தராங்க. இந்த சின்ன மசாலா பாக்ஸ் கூட பாருங்கள், ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பேனல் செக்ஷன் ஃப்ரேம் இது மூணுமே ஒரே ஈவனாக தெரியும், ஒரே ஃபினிஷிங்காக இருக்கும். டோர்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வெளியே தெரியாது, டோர்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். சரிங்களா. இந்த வீட்டில் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட் வந்திருக்கு. என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாம்சன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். மலேசியிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஜாம்சன் மெட்டீரியலில் 6 கலரில் மேட் ஃபினிஷிங்கில் வுட் ஃபேட்டனில் இருக்குது. இந்த 6 கலருக்குமே 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஜாம்சன் மெட்டீரியலில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தெரியணும்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்கும்போது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், பிளேஸ் நேம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எதுக்காக டிஸ்ட்ரிக் நேம் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குறோம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து கால் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது பிளேஸ் நேம், டிஸ்ட்ரிக் நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.